வணக்கம், வாங்க சமைக்கலாம். இன்றைக்கி நம்ம ரவா வச்சு மீன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சிடலாம். உங்களுக்கு பிடிச்ச மீனை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அது கூடவே 2 ஸ்பூன் ரவா, 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 அளவு எலுமிச்சைப்பழம் எடுத்துக்கோங்க. மீனை ஃப்ரை பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், சீரகத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, உப்பு சேர்த்து அதுக்கு தேவையான லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு இந்த மசாலாவை நம்ம மீனில் தடவிடலாம். இந்த மாதிரி எல்லா சைடும் இருக்கிற மாதிரி நல்லா தடவிக்கோங்க. மசாலாலாம் நல்லா தடவிட்டு ஒரு 20 நிமிஷம் நம்ம மீனை ஊற வச்சிடலாம். அப்போ தான் மீனில் நல்லா இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி மாவு, ரவா ரெண்டுத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு நம்ம மசாலா தடவி வச்சுருக்க மீனை இதில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா சைடும் படுற மாதிரி புரட்டி எடுத்துக்கோங்க. அதே மாதிரியே எல்லா மீனையும் எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம மீனை ஃப்ரை பண்ணிடலாம். பேன் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க எண்ணெயை சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மீனை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. அடுப்பை சிம்மிலேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இப்போது இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். இதே மாதிரியே 2 சைடும் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போது மீன்லாம் நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம இப்போது வெள்ளை எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கிறிஸ்பியான மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.